தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செல்போன்கள் பயன்படுத்த தடை. கோவிலின் புனிதம் மற்றும் தூய்மையை காக்கும் விதமாக தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கண்ணியமான ஆடைகளை அணிந்து வருவதை உறுதி செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவு. மெரினாவில் தொழிலதிபரை கடத்தி நிலத்தை அபகரித்து அராஜகம். போலி முன்ஜாமீன் ஆவணங்களுடன் நீதிமன்றம் வந்த திமுக பெண் கவுன்சிலர் கணவருடன் கைது. சென்னை கொளத்தூரில் கோவிலுக்கு நடந்து சென்ற பெண்ணிடம் 6 சவரன் தாலி செயின் பறிப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. இந்தியா முழுமைக்கும் ஒரே மொழி அமல்படுத்துவதை எதிர்க்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக தமிழ் இடம்பெறும் என்றும் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. குட்கா சுரங்க நிறுவனங்களிடம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் லஞ்சம் வாங்கியது உறுதி. சுமார் 86 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஆதாரத்துடன் வெளியான தகவல். மும்பை, டெல்லி உட்பட 16 இடங்களில் உள்ள முன்னணி நிதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. பங்கு வர்த்தகம் தொடர்பான மோசடி குற்றச்சாட்டில் அதிரடி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை எஸ்பி சரவணனை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் உத்தரவு. தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரின் புகார் மீது அறிக்கை அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காததால் நடவடிக்கை. பிரதமர் வீட்டு வசதி திட்ட வீடுகளை தகுதி இல்லாதவர்களுக்கு ஒதுக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாகனங்களில் விதிமீறி நம்பர் பிளேட் இருந்தால் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போதை பழக்கத்தை பெருமிதமாக முன்வைக்கும் பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது. FM ரேடியோக்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. திருச்சி அருகே பணத்திற்காக சிறார் ஆபாச படங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை. சென்னை தாம்பரத்தில் திருமணம் ஆன 20 நாட்களில் நகை பணத்துடன் மாயமான பெண் கைது. இதுவரை 4 பேரை திருமணம் செய்து மோசடி செய்தது விசாரணையில் அம்பலம். கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்களை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாள் அன்று அண்ணாமலையார் மலை மீது
ஏற 2500 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. நண்பகல் 2 மணிக்கு மேல் மலையேற பக்தர்களுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விருதுநகர் அருகே தாயை இழந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு அன்னையாக மாறி தாய்ப்பால் கொடுக்கும் நாய் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. திண்டுக்கல்லில் கியரில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து தானாக நகரத் தொடங்கியதால் கல்லூரி மாணவர்கள் அலறல். சரீஷ்கரில் சுரங்கம் தோண்டும் பணியின் போது மண் சரிந்து விபத்து, 7 பேர் உயிரிழப்பு, மீட்புப் பணிகள் தீவிரம். பெங்களூரில் மானை வேட்டையாடிவிட்டு சாலையை கடந்த சிறுத்தை, துராகள்ளி வனப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சி. ஆந்திராவில் மகாராஜா மீல்ஸ் எனப்படும் மெகா உணவுகளை வெறும் 5 பைசாவுக்கு வழங்கிய உணவகம் ஏராளமான மக்கள் கூட்டம் குவிந்ததால் கடும் தள்ளுமுள்ளு. டெல்லியில் இளம்பெண் சர்தா 35 துண்டுகளாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட காதலன் அப்தாபிடம் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் சோதனை நிறைவு. நாடு முழுவதும் ஒரே சீரான மின் கட்டணம் இருக்க வேண்டும், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலியுறுத்தல். ராஜஸ்தானில் 1,90,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக மனைவியை கொலை செய்த கணவன் கூலிப்படையை ஏவி கொலை செய்த பின்பு விபத்தை போல் நாடகம் ஆடியது விசாரணையில் அம்பலம். சிலையில் லாவா குழம்புகளை வெளியேற்ற தொடங்கிய வில்லாரிகா எரிமலை சீற்றத்துடன் காணப்பட்டாலும் தற்போதைக்கு எரிமலை வெடிக்காது என தகவல். பிரேசிலில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் குடியிருப்புகள், தொடரும் மழையால் 17 நகரங்களில் அவசர நிலை பிறப்பிப்பு. எந்திரன் படபாணியில் மனித மூளைக்குள் சிப் பொருத்தி மனதில் நினைப்பதை திரைக்கு கொண்டு வரும் திட்டம். குரங்குகளை வைத்து பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் விரைவில் மனிதர்கள் மீது சோதனை செய்யப்படும் என எலான் மஸ்க் அறிவிப்பு. பிரேசிலில் 9 பெண்களை திருமணம் செய்து கொண்ட நபர் 10வது பெண்ணை மணக்கிறார். வருங்காலத்தில் மேலும் பல திருமணங்களை செய்து கொள்ள இருப்பதாக விருப்பம். சீனாவில் நடைபெறுவதாக இருந்த ஃபார்முலாவின் கார் பந்தயம் மீண்டும் ரத்து, கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக நடவடிக்கை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக டுவைன் பிராவோ நியமனம். பந்துவீச்சு பயிற்சியாளராக இருந்த லக்ஷ்மிபதி பாலாஜி பதவி விலகிய நிலையில் பிராவோவை நியமித்தது அணி நிர்வாகம்.